வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவும் ஸ்பெஷலான டே. அது என்ன டேனா, ஃபாதர்ஸ் டே. இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டு ஃபாதர் யாருன்னு நம்மக்கிட்ட வந்து கேட்டால் நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக நம்ம அப்பாவை தானேங்க சொல்லுவோம். கடவுள்கிட்ட நம்ம எத்தனையோ வரம் கேட்டிருப்போம், ஆனால் நமக்கு கடவுளாகவே கிடைத்த வரம் அப்பா அம்மா தானே. எனக்கும் கூட அப்படி தாங்க. எனக்கு எங்கள் அம்மாவை விடவே அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். என்னோடய குழந்தைங்களும் கூட அப்படி தாங்க இருக்காங்க. நீங்கள் யார் பாப்பான்னு கேட்டால் அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது அப்பா பாப்பான்தான். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா அண்ட் மாமா. நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தாங்க. உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. உங்கள் லைஃப்பில் உங்கள் அப்பா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த சமையல் வீடியோவில் உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் நான் ரீட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் வீடியோஸ் எதுவும் போடலங்க, அதுக்கு பதிலாக ஒரு சின்ன அப்டேட் தரேன். இந்த பிக்சரை பாருங்கள். இந்த மாதிரி சாப்பாடு எதுக்கு செய்வாங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இந்த பிக்சரை பார்த்ததுமே யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணினீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிக்சரில் இருக்கிற எல்லா வெரைட்டிஸுமே அப்பாவே செஞ்சது. இது எல்லாமே என்னோடய வளைகாப்புக்காக அப்பா ஒரு நைட்டில் பண்ணது. இது வந்து என்னோட வளைகாப்பு ஆல்பங்க. என்னோட வளைகாப்புக்காக அப்பா, அம்மா, பெரியப்பா, பெரியம்மா, மாமா, அத்தை, என்னோட தங்கச்சிங்க, என்னோட அக்கா, இந்த மாதிரி யாருமே நைட் ஃபுல்லும் தூங்காமல் இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு காலையில் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் பரிமாறினாங்க. இந்த பிக்சரில் இருக்க எல்லா வெரைட்டிஸுமே அப்பா ரொம்பவும் சூப்பராக செய்வார். அதுவும் ஸ்பெஷலாக அந்த லட்டு ரொம்பவும் நல்லா இருந்தது. வளைகாப்புக்கு வந்தவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கேட்டு வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டாங்க. இனிமேல் வர நம்ம வீடியோவில் இது எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணுறேங்க. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக சூப்பரான ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.